ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலியடியூ தமிழ்நாட்டில் வந்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததில் கொஞ்சம் பேரெல்லாம் ஃபெயில் ஆயிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் ஆப்சண்டாக இருந்தாங்க எக்ஸாம்க்கு வராமல் ஆப்சண்ட் ஆகிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து நடத்தக்கூடியது வழக்கம் தான் ஸோ அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷமும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்கப் போகுது எந்தெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே வெளியிட்டுறாங்க தகவல் வந்துருச்சு கவர்மெண்ட் சைடில் எல்லாமே அப்ளிகேஷனும் போட்டு எல்லாமே முடிச்சிருப்பீங்க இப்போ வந்து அந்த டுவெல்த்து சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான துணைத் தேர்வுக்கான கால அட்டவணை டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அப்பாருங்க இதுதான் வந்து டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து சென்னை அவங்க தான் இந்த டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஓகேவா பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைம் டேபிள் எக்ஸாமினேஷன் வந்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்னே காலுக்கு முடியுது காலையில் மத்தியானம் இல்லை ஸோ பத்து டூ பத்து பத்து வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறது பத்து மணிக்கு கரெக்டாக பத்து மணிக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க பத்துலேருந்து பத்து பத்து வரைக்கும் கொஸ்டின் பேப்பரா படிச்சுக்கலாம் பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் வெரிஃபிகேஷன் பர்டிகுலர்ஸ் போய் இதை கேண்டிடேட் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க அப்புறம் பத்தே காலத்துக்கு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பதினொன்னே கால் வரைக்கும் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் ஓகேவா ஸோ எந்த டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் ஜூனில் மண்டே அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதை பார்ட் ஒன் லாங்குவேஜ் தமிழ் மலையாளம் என்ன லாங்குவேஜ் எடுத்திருக்காங்களோ அதை எழுதுவாங்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே வந்து பார்ட் டூ இங்கிலீஷ் இது காமன் அப்புறம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெண்ணஸ்டே வந்து பார்ட் த்ரீ எக்ஸாம் வந்து இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்துக்கோங்க நான் கர்சை வச்சு காமிக்கிறேன் இல்லையா அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி ஜியாகிரபி இது நடக்குது இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் நடக்க போகுது சப்ளிமெண்டரி எக்ஸாம் துணை எக்ஸாம் துணைத் தேர்வு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஃப்ரைடே ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் நடக்க போகுது இருபத்தி ஒன்பதாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அன்னைக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே வந்து இந்த இதுக்கெல்லாம் மேக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் இந்த சப்ஜெக்டுகள்லாம் நடக்குது ஸோ இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும் அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வருஷமே காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ இந்த வருஷமே நீங்கள் கல்லூரியில் ஜாயின் பண்ணி சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக படிக்க முடியும் நல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க பப்ளிக் எக்ஸாம் எதாவது சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான கரெக்டாக ஆல் டிக்கெட் வாங்கி எழுதுங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையும் அட்டன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போனேன்னா உங்கள் டீச்சர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ